நந்தன் திரைப்படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் படக்குழுவினரை பாராட்டியிருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஏற்கனவே வெளியாகிருந்தது. சசிகுமார் அதை பற்றி சொல்லியிருந்தார், தலைவர் வந்து கூப்பிட்டு பாராட்டினாங்க அப்படின்னு. இப்போ அந்த படத்தோட டைரக்டர் வந்து தலைவர் எப்படி பாராட்டினாங்க, அங்கே என்ன நடந்தது, தலைவர் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு தெளிவாக ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் சரவணன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அறிமுகம் இல்லா எண்ணிலிருந்து அழைப்பு, சரவணன் சாருங்களா, ரஜினி சார் நந்தன் படம் பார்த்தார், இப்போ உங்ககிட்ட பேசுவார் என்றார்கள். ரோட்டில் நின்ற நான் எப்படி என் அலுவலக அறைக்குள் ஓடி வந்து கதவை சாத்தி கொண்டேன் என்பது கூட தெரியாது. ஃபோன் வந்தது, பூவை தொடுவது போல ஃபோனை தொட்டேன். டைரக்டர் சார், நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன். உங்கள் நந்தன் படம் பார்த்தேன், கையை பிடிச்சி அழைத்து கொண்டு போய் காட்ட நான் தயார்னு சொல்லியிருக்கீங்க, என்ன கட்ஸ் சார் என பேசத் தொடங்கியவர் படபட வேகத்தில் படத்தின் மொத்த விஷயங்களையும் பாராட்டி தள்ளினார். சசிகுமார், சமுத்திரக்கனி, பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட அத்தனை பேர் நடிப்பையும் குறிப்பிட்டு பாராட்டினார். மின்னலை படம் பிடிக்க முடியாதது போல் பட்படார் பட்டாசாக தெரித்து விழுந்த அவர் வார்த்தைகளை என்னால் சரிவர நினைவு கூறக்கூட முடியவில்லை. ஒரு பனித்துளியை சுண்டி வீசுவது போல் மொத்த பாரங்களையும் வாழ்த்து வார்த்தைகளால் துடைத்திருந்தார் சூப்பர் ஸ்டார். நந்தன் எனும் எளியவன் தலைக்கு கிரீடமாக இருக்கிறது ரஜினி சாரின் வாழ்த்து. இப்படி ரா சரவணன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. தலைவரோட வாழ்த்து கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? தலைவரோட வாழ்த்தை வந்து எவ்வளோ ஒரு நேசித்து எவ்வளோ ரசிச்சிருக்கார் மனுஷன் அப்படின்னு பாருங்கள். அவர் எழுதியிருக்க இந்த வரிகளை வச்சே நமக்கு அவர் எந்தளவுக்கு தலைவரோட வாழ்த்தை அப்சர்வ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. இதனால தான் தலைவர் வந்து எப்போதுமே நல்ல படங்கள் வரும்போது அந்த படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. தலைவரின் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகளில் இப்போ ஈடுபட்டுருக்கோம். தலைவரோட வாழ்க்கை வரலாறு, அப்புறம் செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஆனால் ஃபினான்சியலாக நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுனால அதற்கான பணிகள் வந்து கொஞ்சம் தடைபெற்றிருக்கு. கேமரா, மைக் போன்ற உபகரணங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி தலைவரோட ஃபேன்ஸ்கிட்டே கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நம்ம சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ வரையும் நம்ம வந்து பணம் கேட்டு உதவி கேட்டு ஒரு வீடியோ வந்து போட்டதில்லை. இருந்தாலும் ஃபைனலாக ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். உங்களால் உதவ முடிந்தால், அதுவும் பெருசாக தான் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் கொடுக்கறது 10 ரூபாயாக இருந்தாலும் அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலோட கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். கூடவே QR கோடும் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி.